எட்டு அணிகள் இடையிலான 10வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் உள்ளூர் வெளியூர் அடிப்படையில் தலா 2 முறை மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்குள் அடியெடுத்து வைக்கும். இந்த நிலையில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நேற்றிரவு அரங்கேறிய 20வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியும் குஜராத் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணி கெயில் மற்றும் விராட் கோலி ஆகியோரின் அதிரடி அரை சதத்தால் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் பெங்களூரு வீரர் கிறிஸ் கெயில் 38 ரன்களில் ஆடிக்கொண்டிருந்த போது ரவீந்திர ஜடேஜா வீசிய பந்தை சிக்ஸர் நோக்கி தூக்கினார். அப்போது லாங் ஆஃப் திசையில் நின்ற குஜராத் ஃபீல்டர் பிரண்டன் மெக்குல்லம் பாய்ந்து ஒற்றை கையால் பந்தை கேட்ச் செய்தார். இதனை அடுத்து குஜராத் அணியினர் மகிழ்ச்சியில் திளைக்க கெயில் பெவிலியனை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நடுவருக்கு மெக்குல்லம் கேட்ச் செய்த விதத்தில் சந்தேகம் வர கெயிலை நிற்க சொல்லிவிட்டு 3வது நடுவரின் உதவியை நாடினார். ரீப்ளேவில் மெக்குல்லம் பந்தை பிடித்து உருண்டபோது அவர் அணிந்திருந்த வட்ட வடிவிலான தொப்பி லேசாக எல்லை கோட்டில் உரசுவது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அது சிக்ஸராக மாற்றப்பட்டது. கெயிலும் தொடர்ந்து விளையாடி அரை சதத்தையும் கடந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.